வணக்கம் பிள்ளைகளே, 9ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வுக்குரிய பாடப்பகுதிகளும் வினாத்தாள் வடிவமைப்பையும் நாம் இக்காணொலியில் காணலாம். அரையாண்டு தேர்வுக்குரிய பாடப்பகுதிகள் இயல் 1, 2, 3, 4, 5, 6, 7 முழுமையும், அதில் இடம்பெற்றுள்ள உரைநடை, செய்யுள், இலக்கணம், துணைப்பாடம், மனப்பாடச் செய்யுள், பயிற்சி வினாக்கள் அனைத்தும் அடங்கும். தேர்வுக்குரிய மொத்த மதிப்பெண்கள் 100 ஆகும். கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண போகிறது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 15 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். அப்போ மொத்தம் எத்தனை? 15 மார்க். சரிங்களா? இந்த பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எப்படி உங்களுக்கு கேட்பாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே குவார்டர்லி எக்ஸாமு, நமக்கு இந்த மிட் டர்ம் எக்ஸாம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த புக் பேக்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த புக் பேக்கில் பலவும் தெரியும். அதில் இருக்கிற அந்த 5 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொன்றத்துலையும், அதிலேருந்து உங்களுக்கு கேட்கலாம். அப்படி இல்லைனா எதுலேருந்து கேட்பாங்க? நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அந்த கட்டங்களில் இடம்பெற்றிருக்கிற அந்த பயிற்சி, அடுத்தது இலக்கண பயிற்சிகள்லேருந்து கேட்பாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சூஸ் கேட்பாங்க, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றதை கேட்பாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் மொத்தம் 11 கொஸ்டின் உங்களுக்கு பொருத்தமான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக. 12, 13, 14, 15 லாஸ்ட்டில் இருக்கிற நாளும் பாடல் வரிகள் கொடுத்துருவாங்க. நம்ம செய்யுள் பகுதிகள் மொத்தம் 7 இல்லையா, அந்த 7 இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதியிலேருந்து ஒரு 4 லைனை கொடுத்துட்டு, அந்த 4 லைன்லேருந்து உங்களுக்கு கேட்கலாம், இச்செய்யில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன, ஆசிரியர் பெயர் என்ன, ஒரு சொல்லு கொடுத்துட்டு அந்த சொல்லோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து எதுகை எடுத்து எழுதுக, மோனை எடுத்து எழுதுகன்னு கேட்பாங்க. எதுகைனா ரெண்டாவது எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. அடுத்து எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையெழு, எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையெழு. இது வந்து குருவினா. இதில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின், நீங்கள் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். மொத்தம் எத்தனை மார்க்குன்னா 8 மார்க். இது எப்படின்னா விடை கேட்ட வினா அமைக்க, இதை வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே குவார்டர்லி எக்ஸாமில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் என்னவோ மாற்றணும், கொஸ்டினா வினா தொடராக மாற்றணும், அது மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்தது வந்து செய்யுள் உரைநடை ரெண்டையும் கலந்து அதுலேருந்து உங்களுக்கு அந்த குருவினா கேட்பாங்க. அப்புறம் மனப்பாடம், திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு மனப்பாடம் உங்களுக்கு கேட்பாங்க. மொத்தம் நீங்கள் இதில் எத்தனை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், 4 கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், 4×2 மொத்தம் 8 மார்க். அடுத்தது உங்களுக்கு எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, இது வந்து உங்களுக்கு எல்லாமே இலக்கண பயிற்சிகள்லேருந்து கேட்பாங்க. ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடியும் இலக்கணத்துக்கு பின்னாடியும் இருக்கும். அதே மாதிரி என்னது, அந்த பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்னு இருக்கலையே, அதுக்கு பின்னாடி இலக்கண தேர்ச்சிக்குள் கற்பவை கற்றப்பின், அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சி வினாக்கள் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு 2 மார்க், 5×2 மொத்தம் 10 மார்க். மரபு இணைச்சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, இருவினைகளை அமைத்து எழுதுக, பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க, ஓமை தொடர்களை உருவமாக மாற்றுக, கலைச்சொற்களை அறிவோம், பகுபத உறுப்பிலக்கணும், மீது என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ எல்லா எக்ஸசைஸுமே இதில் வரும். அதான் இதுதான் கேட்பாங்கன்னு கிடையாது, ஆனால் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் மட்டும்தான் இதில் வரும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரவே வராது. அடுத்தது பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும், இது என்னென்னா சிறு வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. முதல்ல எதில் கேட்பாங்கன்னா உரைநடையிலேருந்து கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் மொத்தம் 2×2 அட்டன் பண்ணால் போதும், ஒவ்வொன்றுத்துக்கும் 3 மார்க். அப்போ 2×3 மொத்தம் எத்தனை மார்க்கு? 6 மார்க். இதில் உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, அந்த 3 கொஸ்டினில் நீங்கள் என்ன அதை 2 அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும், இது வந்து எதில் கேட்போம்னா செய்யுள்லேருந்து கேட்பாங்க. அதே தான் செய்யுள் சிறுவினா தான், இதுக்கும் உங்களுக்கு 3 கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, இதில் உங்களுக்கு மனப்பாடமும் அடங்கும். சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு மனப்பாடத்தை கேட்டுருவாங்க. 2 கொஸ்டின் இருக்கும், இன்னொன்று என்ன அந்த 3rd மனப்பாடம் இருக்கும், அதிலே நீங்கள் என்ன பண்ணலாம், 2 எழுதுனா போதும். அடுத்தது எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும், இது வந்து உங்களுக்கு இலக்கணத்திலிருந்து கேட்பாங்க. இலக்கண கொஸ்டின் ஆன்சர் 3 கொடுத்துட்டு 1 கேட்கலாம், அணி கேட்கலாம், இல்லைனா வந்து அந்த இலக்கணம் பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம். நயம் பாராட்டல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு காம்போசிஷன் நோட்லேயும் இருக்கும், அந்த நயம் பாராட்டுகள் கூட உங்களுக்கு கேட்கலாம். அப்போ 3 கொடுத்துட்டு அதில் என்னது நீங்கள் 2 அட்டன் பண்ணுற மாதிரி வரும், ஒவ்வொன்றுத்துக்கும் 3 மார்க். அப்போ 2×3 மொத்தம் 6 மார்க். அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் விடையளி, இந்த அனைத்து வினாக்களுக்கும் விடையளி என்பது எப்படின்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் 5 கொஸ்டின், இந்த 5 கொஸ்டினுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னது சாய்ஸ் இருக்கும், ஆப்ஷன் மாதிரி தான், திஸ் ஆர் த டைப் தான், இது ஒன்று இதை அட்டன் பண்ணலாம் இல்லைன்னா இன்னொரு அட்டன் பண்ணலான்ற மாதிரி தான். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் 5 மார்க், இப்போ 5×5 மொத்தம் 25 மார்க். இதில் உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா, ஒரு நெடுவினா, செய்யுள்லேருந்து ஒரு நெடுவினா, உரைநடையிலேருந்து ஒரு நெடுவினா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது என்னென்னா கடிதம், கடிதம் வந்து உங்களுக்கு காம்போசிஷனில் இருக்கிறது வரும், புக் பேக்கில் இருக்க பாருங்க அந்த கடிதம் தான், அதில் என்னது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, மொத்தம் 7 இல்லையா, இந்த 7 இருக்கிற அந்த காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. நீங்கள் படித்து அதை எழுதினா போதும், அதாவது நம்ம கைடில் இருக்கிற ஆன்சரை தான் எழுதணும் கிடையாது, நீங்கள் சொந்தமாக உங்களோட சொந்த நடையில் பிழையே இல்லாமல் எழுதினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க.
அது பயிற்சிகள் ஒவ்வொரு பாடப்பகுதியும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள்லேருந்து கேட்பாங்க உங்களுக்கு. விளம்பரத்தை செய்தியாக மாற்றுக, பதாகையில் எழுதுகின்னு இருக்கீங்களே அந்த மாதிரி எக்ஸசைஸ்லேருந்து கேட்கலாம். அடுத்தது மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம், கலைச்சொல் அறிவோன்னு கேட்கலாம், அகராதியில் பொருள் காணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லாம் அடங்கிடும் சரிங்களா. அதனால் என்ன பண்ணலாம், இதையும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையெழி மொத்தம் 3 × 8 = 24 மார்க். இந்த 3க்கும் மேலே சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் உண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் அது 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், செய்யுள்லேருந்து ஒரு கொஸ்டின், உரையினர்லேருந்து ஒரு கொஸ்டின் எழுவினா. அடுத்தது என்னது, துணைப்பாடம், துணைப்பாடம் 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கட்டுரை, பொது கட்டுரை, உங்களுக்கு காம்போசிஷனில் இருக்கிற கட்டுரை தான் வரும். அதுலேருந்து 2 கொடுத்துட்டு நீங்கள் 1 அட்டன் பண்ணுற மாதிரி வரும். மொத்தம் எத்தனை மார்க், 24 மார்க். 3 அட்டன் பண்ணணும், ஒவ்வொருக்கும் எத்தனை மார்க், 8 மார்க், மொத்தம் 24 மார்க். திரும்பவும் சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்டு ஆஃபலி எக்ஸாமினேஷனுடைய போர்ஷனு இயல் 1லேருந்து 7 வரைக்கும், இதோடைய மொத்த மார்க் மொத்தம் 100. இதில் என்னென்னா பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, மொத்தம் 15 கொடுப்பாங்க. 15 ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மார்க், அப்போ 15 × 1 மொத்தம் 15 மார்க் முடிச்சுதுங்களா. அடுத்தது வந்து எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையலை, இது ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க், அப்போ 4 × 2 = 8 மார்க். இது விடை கேட்டுற வினா கேட்பாங்க, செய்யிலேருந்து குறிவினா, உரைநேரிலேருந்து குறிவினா, அடுத்தது மனப்பாடம் கேட்பாங்க. அடுத்தது என்னது, எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்கும், இது வந்து இலக்கண தேர்ச்சிக்கொள் பகுதிகளிலும் ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னது கற்பவை கற்றப்பின் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க, இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க், அப்போ 5 × 2 மொத்தம் 10 மார்க். அடுத்தது பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி, இது வந்து உங்களுக்கு உரைநடையிலேருந்து கேட்பாங்க. உரைநடையிலேருந்து 3 கொடுத்துட்டு நீங்கள் 2 அட்டன் பண்ணுற மாதிரி வரும், மொத்தம் எத்தனை, 6 மார்க், 2 × 3 = 6 மார்க். அடுத்தது பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி, அது என்னது செய்யுள்லேருந்து கேட்பாங்க. இதுவும் நீங்கள் 3 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் 1 மனப்பாடம் இருக்கும். அப்போ இதுக்கு என்னது ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க், மொத்தம் எத்தனை, 6 மார்க், 2 × 3 = 6 மார்க். அடுத்தது எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, இது வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிக்கிறேன், இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க. நயம் பாராட்டல் வரலாம், அணி வரலாம், இல்லை உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கூட கேட்கலாம். அப்போ இதுக்கு 2 × 3 மொத்தம் 6 மார்க். அடுத்தது பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளி, இதில் நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மொத்தம் எத்தனை மார்க், 5 மார்க். அப்போ 5 × 5 = 25 மார்க். செய்யிலேருந்து ஒரு கொஸ்டின், உரைநடையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது கடிதம், உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறது தான் அந்த காம்போசிஷன் நோட்டில் இருக்கிற அந்த கடிதம் மட்டும்தான். அந்த கடிதம் இதில் 2 கொடுத்துட்டு 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது காட்சியை கண்டு கவிநுரை எழுதுக சரிங்களா. அடுத்தது ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விளம்பரத்தை செய்தியாக மாற்றுக, செய்தி பதாகையில் இடுங்க, நாளிதழ் ஆசிரியருக்கு மாற்றுகன் வருது இல்லையா அந்த மாதிரி எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க, அது என்னது உங்களுக்கு 1. அடுத்தது மொழிபெயர்க்க அந்த டிரான்ஸ்லேஷன், ப்ராவர்பு, அந்த கலிச்சொல் அறிவோம், அகராதியில் பொருள் காணுங்க, அதெல்லாம் பார்த்துக்கங்க, அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று கேட்பாங்க சரிங்களா. அடுத்து லாஸ்ட்டாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும், இதுக்கு தான் 8 மார்க், ஒவ்வொரு கொஸ்டின் 8 மார்க், மொத்தம் 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், செய்யிலேருந்து ஒரு கொஸ்டின், உரைநிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது 1 எழுதினா போதும், 2 எழுதணுன்ற கட்டாயம் கிடையாது. நெடுவினான்றதுனால நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க, அந்த மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஒரு 4 லைன் எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. நெடுவினா அந்த நெடுவினா மாதிரி எழுதணும். 8 மார்க்னா அந்த 8 மார்க்குரிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அதில் இருக்கணும். துணைப்பாடம், துணைப்பாடம் கேட்டாலே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் போகிறீங்களோ நம்பரை எழுதிட்டு கரெக்டாக அந்த துணைப்பாடத்துடைய கதையுடைய பேர், ஆசிரியருடைய பெயர், அடுத்தது கதை மாந்தர்கள், அந்த கதையில் யார் யார் வராங்கன்றத எழுதணும். அடுத்தது என்ன பண்ணணும், குறிப்பு சட்டகம் போடணும். குறிப்பு சட்டகம் போட்டு 300 முடிவரை இருக்கணும், நடுவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்ற பொருளூரில் சப்டாபிக் போட்டு நீங்கள் எழுதணும். அப்போ தான் என்னது துணைப்பாடத்துக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது பொது கட்டுரை, கட்டுரை வந்து உங்களுக்கு கட்டுரை பயிற்சியில் இருக்கிறதுலேருந்து தான் கேட்பாங்க. 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க, அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. மொத்தம் நீங்கள் 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறீங்க சரிங்களா. உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. அதனால் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், படித்து பார்க்கணும். கொஸ்டினாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதவே ஸ்டார்ட் பண்ணணும். கோடு போட்ட பேப்பரில், ரூல்டு பேப்பரில் தான் நீங்கள் எழுதணும். ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள், பிளாக் பென் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட்னரை தொடவே கூடாது, அதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது சரிங்களா. தப்பாக அடிச்சுன்னா பென்சிலால் ஒரு ஸ்ட்ரைக் கட், ஒரே ஒரு கோடு போதும். அதுக்கு மேலே நீங்கள் அடித்து நீங்கள் எழுதாதீங்க. ஓவர் ரைட்டிங் இருந்தால் பேப்பர் நீட்னஸாக இருக்காது, நல்லா இருக்காது ஓகேவா. அதனால் என்ன பண்ணுங்கள், அழகாக எழுதுங்க. அதை விட முக்கியமானது நீங்கள் என்ன பண்ணோம், டாப்பிக்லாம் ஸ்கேல் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாதீங்க, ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாது, க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது.
மட்டும் அண்டர்லைன் பண்ணால் போதும். ஒரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே நீங்கள் லைன் விட்டு அடுத்த கொஸ்டின் எழுதலாம். அதாவது 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 1 மார்க்லாம் நீங்கள் அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே வரலாம் சரிங்களா. அதுக்கு கோடு போடணும் அவசியம் கிடையாது, அதுவே என்ன கோடு போட்ட பேப்பர் சூஸுக்கு அதாவது பொருத்தமானபடியை தேர்ந்தெடுத்ததுக்கு 15 இருக்கு இல்லையா, அந்த 15லையும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த குறியீடு எழுதணும். அது என்னது அஇ இருக்கும் இல்லையா, ஆவா இல்லை இயான்றதை எழுதணும். அப்படி இல்லைனா ரோமன் லெட்டரில் கொடுத்தோன்னா 1, 2, 3 அது மாதிரி எழுதணும். நீங்கள் அது போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க், நீங்கள் போடலைன்னா அந்த தடவை உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக அந்த சூஸுக்கு குறியீடை எழுதுங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பரை கரெக்டாக எழுதணும். 15வது கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 15வது தான் எழுதணும். 16வது கொஸ்டின் போட்டால் 16க்குரிய ஆன்சரை தான் எழுதணும். நீங்கள் ஆன்சரை எழுதிட்டு கொஸ்டினை மாற்றி மாற்றி எழுதக்கூடாது ஓகேவா. அடுத்தது என்னது நமக்கு அந்த எவையேனும் 5 வினாக்களுக்கு வெளியில் இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்னது கற்பவை கற்றப்பின் இலக்கண தேர்ச்சிக்கொள் பகுதியிலேருந்து அந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாபிக் போட்டு ஆன்சர் எழுதினா போதும். நீங்கள் கொஸ்டின் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எதுக்குமே கொஸ்டின் எழுதாதீங்க, டாபிக் மட்டும் போட்டு எழுதுங்க. மனப்பாடனா கூட மனப்பாடன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மனப்பாடத்தை எழுதுனா போதும். டாபிக் போட்டால் பேப்பர் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறீங்கன்றதை அந்த டாப்பிக்கிலே தெரிஞ்சுப்பாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக இருக்கணும், அந்த கொஸ்டினுக்குரிய டாபிக் இருக்கணும், ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். டைமில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரிவிஷன் வீடியோவை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய அது என்ன பேட்டர்னு நமக்கு என்ன போர்ஷன் தெரிஞ்சாலே போதும், 50% நீங்கள் வந்து படித்ததுக்கு சமம். ஏன்னா அது என்ன பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு மாடலான்றது உங்களுக்கு தெரியும் போது என்ன உங்களுக்கு ரொம்ப கொஸ்டினை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்து எழுதும்போது உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அதனால் யாரும் என்ன பண்ணாதீங்க, வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை பார்க்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் அழகாக என்ன உங்களுக்கு போர்ஷன்ன்றதையும் என்ன பேட்டர்ன்ன்றதையும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன உங்களுக்கு கேட்பாங்கன்றதையும் ஓரளவு நீங்கள் 90% தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே படித்தது தான், புதுசாக நீங்கள் எதையுமே படிக்கலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஒரே ஒரு 7வது இயல் மட்டும் தான் படிக்க போகிறீங்க, மீதி 6 இயலுமே நீங்கள் படித்தது. அதனால் பயப்படாதீங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிங்க, படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். படித்து வீட்டில் இருக்கும்போது எழுதி பாருங்கள், எக்ஸாமை நல்லா எழுதுங்க. தேர்வில் நீங்கள் அனைவரும் முழு மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.